ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் புகழ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலைக்கு முன்னாடி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி மலேசியாவில் இருக்க முருகன் 140 அடியில் இருந்துச்சு. இப்போ 146 அடியில் நம்ம ஊரில் இருக்குது. இது நம்ம தாய் தமிழகத்துக்கு மற்றொரு பிரம்மாண்டம் தான். திட்டத்திட்ட இந்த கோவிலோட வேலைப்பாடுகள் எல்லாம் முடிய போகுது. கூடிய சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் போடுற அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கோவில் தமிழகத்தோட மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாறப்போகுது. கும்பாபிஷேகம் கூடிய சீக்கிரம் நடக்கப்போகுது. வாங்க அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கும் மலேசியாவில் உள்ள முருகனோட கோவிலுக்கும் 6 அடி தான் டிஃப்ரெண்ட். இது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மலேசியா. இந்த சிலையை கட்ட முக்கிய காரணமாக இருந்தவங்க ஆத்தூரை சேர்ந்த ஐயா முத்து நடராஜர் அவர்கள் தான். மலேசியாவில் முருகன் சிலையை கட்டின அதே டீம் தான் இந்த சிலையும் கட்டியிருக்காங்க. தமிழ் கடவுள் முருகன் நம்ம தாய் தமிழ்நாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான். இந்த சிலையை கட்டினது திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் அண்ட் டீம் தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக பார்த்து கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலை. நம்ம சேலத்தில் இருக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த கோவிலில் இன்னும் சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.